தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நீட் எக்ஸாமில் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிறது எப்படி எப்படி நம்ம கிராக் பண்ணுறது அதிக மதிப்பெண் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சில பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமான ட்ரிப்ஸ் அது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அதில் இருக்குது ஸோ கம்பல்சரி எல்லாருமே பாருங்கள் அடுத்த வீடியோ எதிர்பார்த்துட்டே இருங்க என்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னென்னா நமக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து சரியான ஆன்சர் நம்ம எழுதுனா ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி மார்க்கும் தவறான மதிப்பெண்ணுக்கு மைனஸ் ஒன் நெகட்டிவ் மார்க்கும் நமக்கு கொடுக்குறாங்கன்ற தெரியும் அப்படி தவறான மதிப்பெண் தவறான ஒரு ஆன்சர் நம்ம பண்ணாலும் நம்ம எப்படி மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்திருக்கும் என்ன அப்படின்னா எப்படி தவறாக ஆன்சர் பண்ணால் எப்படி நமக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏற்படும் ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நம்ம ஹவு டு மேனேஜ் நெகட்டிவ் மார்க் ஸோ இதுதான் மெயினாக பேச போகிறது அந்த நெகட்டிவ் மார்க் வந்துன்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அது வராமல் எப்படி தடுக்கிறது ஸோ எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் நமக்கு எழுநூற்றி இருபது மார்க் வருது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நீ வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் நமக்கு கிடைக்கணுன்னா குறைஞ்சது அதாவது எந்த ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அதுவும் குறிப்பாக நமக்கு டாப் காலேஜஸில் கண்டிப்பாக கிடைக்கணும் சில பேருக்கு ட்ரீம் காலேஜ்னு சொல்லுவாங்க எம்எம்எஸ் இது ட்ரிபிள் எம் மட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா ஸோ எம்எம்சி அதே போல் ஸ்டான்லி இந்த மாதிரி காலேஜில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இந்த கட் ஆஃப் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னு போனால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி காலேஜை எதிர்பார்க்க முடியும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இங்கே தான் வந்து நமக்கு என்ன பெரிய விஷயமா இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் மார்க் வந்து நம்மளோட மதிப்பெண் ஆட்டோமேட்டிக்காக குறைக்குது ஸோ அந்த நெகட்டிவ் மார்க் வராமல் என்னென்ன வழிகளெலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற அந்த ட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மதிப்பெண்ணுக்கு நமக்கு நான்கு மதிப்பெண் தராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரியான மதிப்பெண்ணுக்கு நான்கு சரியான ஆன்சருக்கு நான்கு மதிப்பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது தவறான ஒரு ஆன்சர் நம்ம கொடுத்தா மைனஸ் ஒரு மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் மேக்ஸில் வந்து பாருங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக மேக்ஸாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதாவது தமிழில் சொல்லணும்னா நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இப்படியும் இருக்க சான்ஸ் இருக்குது இப்படியும் இருக்க சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸ் சம்மந்தப்பட்டதாக அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லையா அதாவது வாய்ப்புகள் நீங்கள் வெற்றி இடத்துக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது தோல்வி இடத்துக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு வரீங்க எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அந்த பப்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரீங்க நிறைய பேருக்கு முக்கியமாக சில விஷயங்கள் தெரியாது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் சில் அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நான்கு ஆப்ஷனுக்குமே ஆன்சர் ஒன்றுமே தெரியாது ஸோ நல்லாங்க கவனிச்சுக்கோங்க நான்கு ஆன்சர் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த நான்கு ஆன்சருக்கு ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் எடுத்துப்போம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டென் கொஸ்டின்ஸ் பத்து கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க நாற்பது மார்க் எடுப்பீங்க ஒரு கொஸ்டினுக்கு நான்கு மார்க் வீதம் பத்து கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் எடுப்பீங்க அதுவே வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அந்த பத்து கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியல ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க சார் அப்போ பத்து கொஸ்டினுமே ஆன்சர் தெரியல ஆன்சர் பண்ணிங்க எல்லாமே தப்பு அப்படின்னா எவ்வளோ மார்க் நமக்கு போகுது பத்து மதிப்பெண் தான் போகும் புரிஞ்சுதுங்களா ஸோ அப்போது சரியாக நீங்கள் பத்துக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னால் நாற்பது மார்க்கு அதே பத்து கொஸ்டினுக்கு நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னால் பத்து மதிப்பெண் போகுது அதாவது மைனஸ் டென் அப்படின்னு சொல்கிறது அப்போது வந்து பாருங்கள் சார் இது எப்படி சார் நான் பத்துமே ஆன்சர் கரெக்டாக பண்ணுவோன்னு சொல்ல முடியாது பத்துமே நான் தவறாக பண்ணுவோன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அது உண்மை தான் சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க பத்து கொஸ்டினுக்கு தவறான கொஸ்டின் ஒன்றுமே தெரியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதாவது ரெண்டு கொஸ்டினுக்கோ அல்லது வந்து ஒரு மூன்று கொஸ்டினுக்கோ ஆன்சர் கரெக்டாக இருக்கும் மீதி கொஸ்டினுக்கு தவறாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒஸ்ட் கேஸாக பத்து கொஸ்டினுமே ஆன்சர் நீங்கள் தவறாக செய்கிறீங்கன்னே வச்சுப்போம் கூட உங்களுக்கு போகிறது வந்து எத்தனை மதிப்பெண் போகுதுன்னா பத்து மதிப்பெண் தான் போகும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இங்கே நாற்பது பெருசாக பத்து தான் முக்கியமே ஸோ நாற்பது மதிப்பெண் அப்படின்னா ஓகே நல்லது ஸோ போனால் பத்து மதிப்பெண் தான் போகுதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்கக்கூடாது ஸோ என்னோடய விஷயம் நான் சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாக அதை உங்களுக்கு தெரியாது நம்ம செஞ்சது தவறான்னு தெரியாது நாலு நாலு ஆப்ஷனில் ஒன்றுக்குமே எனக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பபுள்ஸ் ஷேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் தவறு கிடையாது போனால் ஒரு மதிப்பெண் போகட்டும் தவறு கிடையாது ஆனால் எப்படி பார்த்தாலும் எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தவறாக ஆன்சர் பண்ண போது நிச்சயமாக கிடையாது கரெக்டுங்களா ஸோ அது நிச்சயமாக அது வ நடக்கும் நடக்காது ஆனால் இந்த இடத்துல தவறாக நாலு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஆப்ஷனுக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவு நீங்கள் படிக்கக்கூடாது ஸோ எல்லாமே தெரியணும் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தேவை அடுத்த விட அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னா தெரியல அப்படின்னு சொல்லி எந்த கொஸ்டின்மே விடக்கூடாது அதுதான் என்னோடய ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த தெரியலை அப்படின்னு சொல்கிறது ரெண்டு விதங்கள் உண்டு ஒன்று வந்து நாலு ஆன்சரில் ஒன்றுமே தெரியாது அல்லது நாலு ஆன்சரில் ரெண்டில் மட்டுந்தான் ஆன்சர் இருக்குதுன்னு தெரியும் ரெண்டு வந்து கம்பல்சரி இல்லைன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இது கிடையவே கிடையாது ஆன்சர்னு தெரியும் மீதி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டான ஆன்சருன்றது தெரியும் ஸோ அந்த ரெண்டில் நம்ம எதை வந்து பபிள் ஷேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ப்ராபிலிட்டி இங்கே கிடைச்சிருக்கு சான்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் அந்த ரெண்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண பாருங்கள் இல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்ற பட்சத்தில் ஏதா ஒன்று நீங்கள் ஷர்ட் பண்ணுங்கள் தவறு கிடையாது மதிப்பெண் பெரிய அளவில் குறையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கூட கிளாஸ் பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் வந்து நீட் எக்ஸாமுக்கெல்லாம் கொஸ்டின் கிடையாது எடுக்கிறது கிடையாது பட் ப்ளஸ் டூ லெவலோ டென்த்து லெவலோ பசங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆப்ஷன் கொடுக்குறோம் இல்லையா இந்த நான்கு ஆப்ஷனில் வந்து சரியான ஆன்சர் நமக்கு தெரியும் தவறான ஆன்சர் கொடுக்குறது தான் பெரிய விஷயமே இந்த இடத்துல ஏன்னா தவறான ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் மாதிரியே கொடுக்கணும் அப்போ தான் அந்த கன்ஃபியூஸ் வந்து மாணவர்களுக்கு வரும் ஆனால் பெரும்பாலும் எல்லாராலும் அதை கரெக்டாக தான் முடியாது என்னென்னா லாங் ஆன்சர் ஒன்று இருக்குது மீதி மூணு ஆப்ஷன் ஷார்ட் ஷார்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ ஆன்சர் மேக்ஸிமம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஆன்சர் தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மீதி இருக்கிற மூணு ஆப்ஷனமே லாங்காகவே கொடுக்கணும் அது கஷ்டம் கொசமாக அப்படி குறிக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஸோ வெளியில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது ஸோ இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் போயிட்டுருக்கு ஓகே ஸோ இது மட்டும்தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் ஸோ சொல்ல வந்த விஷயம் கண்டிப்பாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணும்பொழுது எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணாமல் விடாதீங்க எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நெகட்டிவ் மார்க் வராது அந்த நெகட்டிவ் எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்துக்காதீங்க நமக்கு இது தவறாது நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் இது முடியாதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க நிச்சயமாக உங்களால் முடியும் யூ கேன் வின் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ இது மட்டும்தான் அடுத்த வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நெகட்டிவ் மார்க்கை பற்றி ஒரி பண்ணாமல் படிங்க அது போதும் நிச்சயமாக வெற்றி என்பது வெகு தூரமில்லை தொட்டு விடம் தூரம் தான் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்